இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது வடகிழக்கை மையப்படுத்தின தமிழ் கட்சியுடைய தலைவர்களை சந்தித்த பொழுதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர அங்கு அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி விக்னேஸ்வரன் வரவில்லை. ஆனால் இந்த ரெண்டு தரப்பும் 13 திருத்தத்தை பற்றி மட்டும்தான் பேசினார்கள். ஒற்றையாட்சி நிராகரிக்கப்பட வேண்டும், ஒரு சமஷ்டி தீர்வு தான் தமிழ் மக்கள் போன தேர்தலையும் இதுக்கு முதலும் தங்களை ஆணையை வணங்கியிருக்கிறார்கள் என்ற வார்த்தையை கூட அவர்கள் உச்சரிக்கவில்லை. மாறாக நான் மட்டும்தான் அந்த விடயத்தை ஆணித்தரமாக எழுத்து மூலமாகவும் வாய்மூலமாகவும் வந்து அங்கே பதிவு செய்தேன். ஆகவே இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அவர்கள் அண்மை காலமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தைகளிலே 13 திருத்தம் என்ற விடயத்துக்கு ஒரு ஆணையை கேட்கின்ற ஒரு தேர்தலாகத்தான் அவர்கள் இதை பயன்படுத்தப் போகின்றார்கள். இந்த தேர்தலிலே போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ் தேசத்துக்கான ஆணையை பெற்று சமஷ்டிக்கான ஆணையை பெற்று இன்றைக்கு கூடுதலான ஆசனங்களை பெற்றிருந்தும் கூட அவர்கள் அந்த ஆணைக்கு மாறாக ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை வலியுறுத்துவதற்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடைய முடிவுகளை பயன்படுத்தப் போகிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள் முடிவெடுக்க வேண்டும். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் முடிவுகளில் அந்த ஆபத்து ஒற்றையாட்சிக்குள் எங்களை அரசியலை நிரந்தரமாக முடக்கிறதுக்கு இந்த தரப்புகளுக்கு கூடுதலான ஆசனங்களை கொடுத்தால் அவர்கள் அந்த நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு சம்மதிக்கப் போகிறார்களா என்ற கேள்வி நம்முடைய மக்கள் மட்டத்தில் இந்த தேர்தல் காலத்தில் எழுப்பப்பட்டு இந்த மக்கள் இந்த தேர்தலூடாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு, அதாவது தமிழ் தேசத்துடைய அங்கீகாரத்துக்கும் தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையிலே வந்து ஒரு சமஷ்டி தீர்வுக்கும் உறுதியாக இருக்கின்றது என்பதை விளங்கி கொண்டு எமக்கு அந்த ஆணையை கொடுப்பதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த நடக்கப்போகிற சதியையும் அநியாயத்தையும் தடுத்து நிப்பாட்டலாம் என்று நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். ஆகவே இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல், இது ஒரு உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இல்லை ஒரு உறவினரை பார்த்து அவர்கள் நேர்மையானவர்கள் நினைத்து கொண்டு நீங்கள் இந்த மாற்றுத்தரப்புகளுக்கு வாக்களித்தீர்களாக இருந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் எதிர்காலமும் ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்ற வகையிலையும் ஒட்டுமொத்த தமிழ் தேசமே நாங்கள் கைவிடுகின்ற ஒரு தேர்தலாக இது அமையும் என்பதையும் எங்களுடைய மக்கள் விளங்கி கொண்டு தங்களுடைய பொன்னான வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அவருடைய அந்த நிலைப்பாட்டுக்கு எழுத்து மூலமாகவும் வாய் மூலமாகவும் வந்து நான் மிகவும் குறிப்பாக வந்து குறிப்பிட்ட விஷயம் என்றால் இந்த 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட 30 வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கும் மேல்முறையீடு நீதிமன்றத்துக்கும் தாக்கல் செய்து 30 தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அனைத்து தீர்ப்புகளும் அதிகார பகிர்வுக்கு எதிராகவும் ஒற்றையாட்சி என்ற சொற்பதத்தை பயன்படுத்தி அது முழுக்க முழுக்க அதிகாரங்கள் மாநிலத்துக்குன்று ஒதுக்கியிருந்தாலும் மாகாணத்துக்கு ஒதுக்கி 13 திருத்தத்தில் ஒதுக்கியிருந்தாலும் அந்த அதிகாரங்கள் முழுக்க முழுக்க வந்து கொழும்புலே தான் தங்கியிருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்ற சூழலிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய 13 திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டுத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நீதிமன்றத்துக்கு மேலதிகமாக வேறு எவரும் வந்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க முடியாது. நீதிமன்றம் அதுவும் உச்ச நீதிமன்றமே வந்து அதிகாரம் பகிர முடியாது, ஒற்றையாட்சிக்குள்ளே இந்த 13 திருத்தம் இருக்கிற காரணத்தினாலே இது பகிர முடியாது, அது கொழும்புண்ட கையில் தான் இருக்கின்றது என்றதை தெளிவுபடுத்தினதுக்கு பிறகும் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்வது ஒரு பொருத்தமில்லாத மக்களை வந்து சில வழியில் குழப்புகின்ற ஒரு கருத்தாக இருக்கும் என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்ட அதை அவர் மறுக்கவில்லை. அதில் சுமந்திரன் கூட நான் சொன்ன அனைத்து கருத்துக்களோடு முழுமையாக தான் இணங்குறேன்னு சொல்லி, ஆனால் இருக்கிறதே பாதுகாக்க வேண்டுமா,
இருக்கிறதே பாதுகாப்பு வேணும். நம்ம மெட்டவை முழு பேரும் வந்து சொன்னால் இருக்கிறதே பாதுகாப்பு வேணும். என்ன இருக்குன்ற கேட்கறதுக்கு வந்து ஒன்றுமில்லை, கையை விரிக்க வேண்டியிருக்கு. என்னடா நான் அதைத்தான் விளங்கப்படுத்தினேன், இங்கே அதிகாரம் எதுவுமே இல்லை, கொழும்புண்ட கையில் தான் முழு அதிகாரம் இருக்குது, அதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்குன்றத சுட்டிக்காட்ட அதுக்கு பதில் இல்லை. அங்கே அந்த சந்திப்பில் வாங்கிட்ட கட்சி அல்ல, தங்களை தவிர வேறு யாரும் அந்த ஒட்டி ஆட்சிகளை முடங்குறது மாதிரி தான் செய்யப்பட்டவை அல்லன்னு சொல்லி கேந்திரகுமார் ஒன்னம்பலம் அது அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மை தான் அதை எடுத்து காட்டுகிறது. 13வது திருத்த சட்டம் எங்களுடைய தீர்வல்ல என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் 13வது திருத்த சட்டம் இந்த அரசியல் யாப்பில் இருக்கிற அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தாமல் அதை தாண்டிய ஒரு சமஷ்டி முறையான அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் நகர்வதென்பது சாத்தியமற்ற ஒன்று. முதலாவது, புதிய அரசியல் யாப்பொன்று இயற்றப்படுகின்ற சூழ்நிலையில்தான் எங்களுடைய சமஷ்டி முறையான ஆட்சி அமைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தற்பொழுது இருக்கிற அரசியல் சூழ்நிலை அரசாங்கம் பலமற்ற நிலைமையிலே காணப்படுகிறது. அரசியல் யாப்பிலே இருக்கிற விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக உள்ளார்கள். அவை முதல் கட்டமாக அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தி எங்களுடைய மாகாண சபை தேர்தல்களை நடத்தி மாகாண சபை கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு உள்ளது. அதை செய்வதன் மூலம் நாங்கள் அதை தீர்வாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அந்த மாகாண சபை கட்டமைப்பு என்பது எங்களுக்கு தீர்வாக ஒருபொழுதும் அமையாது என்பதை நாங்கள் கடந்த 30 வருடமாக தெளிவாக சொல்லி வருகிறோம். இது அவர்கள் கண்டுபிடித்த ஒரு புதிய விஞ்ஞானம் அல்ல, நாங்கள் ஏற்கனவே சொல்லி வருகின்ற விடயம்தான். இதை நடைமுறைப்படுத்துவதென்பது தீர்வைக்கு ஒருபொழுதும் தடை விதிக்கப் போவதில்லை. தென்னிலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவிலே இந்த அரசியல் யாப்பில் இருக்கிற விடயங்களை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் அது புதிய அரசியல் யாப்பினூடாகத்தான் அது சாத்தியமாகும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். அவர்கள் வைக்கின்ற கருத்தின்படி இந்த அரசியல் யாப்பிலே இருப்பவற்றை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் புதிய அரசியல் யாப்பு திருத்தம் என்ற ஒரு மாயை தோற்றுவிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், அரசியல் யாப்பில் இருப்பவற்றை நடைமுறைப்படுத்துங்கள், புதிய அரசியல் யாப்பினூடாக சமஷ்டி முறை தீர்வை கொண்டு வாருங்கள் என்பதை தெளிவாக இந்த பேச்சுவார்த்தையிலே கூட நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். நாங்கள் வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் பிரதானமாக அரசியல் யாப்பில் இருப்பவற்றை முதல் நடைமுறைப்படுத்துங்கள், அதற்கு பின்னர் அரசியல் தீர்வுக்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்து கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிப்போம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதனூடாக இந்த 13 தீர்வல்ல, ஒற்றையாட்சிக்குள் இந்த தீர்வு சாத்தியமில்லை என்பதையும் நாங்கள் சரியாக தெரிவித்திருக்கிறோம். அடுத்த கட்டம் நடத்துகின்ற அரசியல் தீர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை என்பதின் மூடாக புதிய அரசியல் யாப்பை தோற்றுவித்துத்தான் சமஷ்டி முறையான தீர்வை காண முடியும் என்பதில் நாங்கள் பற்றுறுதியாகவும் நடைமுறை சாத்தியமான விடயத்திலே இவற்றை நகர்த்துவதற்கும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே எதையுமே செய்யாமல் குற்றங்குறைகளை மாத்திரம் கூறிக்கொண்டு இருப்பதனால் தமிழ் மக்களுடைய நியாயமான தீர்வை அடைந்துவிட முடியாது. 2021 தீர்க்க தரிசனமாக நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவது எங்களுடைய சமஷ்டி முறையான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான தந்துருவாய நகர்வாக, முதலாவது எமது அரசியல் யாப்பிலே இருக்கக்கூடிய விடயங்களை மீள புறப்பட முடியாத வகையிலே அந்த அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு பகிர்ந்தளித்து மாகாண சபை தேர்தலை நடத்தி எம்முடைய மாகாண கட்டமைப்பை பலப்படுத்தவும், அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்தேச்சியாக எங்களுடைய சமஷ்டி கோரிக்கையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றும் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். அதை எங்களுடைய பிராந்திய வல்லரசை நோக்கி கடித வரவிலே தமிழ் தரப்புகள் அனைவரும் ஒருமித்த நிலையிலே அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். ஒரு சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் பல போராட்டங்களை நடத்த விளைந்தார்கள். ஆனால் இன்று இலங்கைக்கு வருகைதந்த இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஸ்ரீ ஜெய்சங்கர் அவர்கள் மிக தெளிவாக அந்த நாங்கள் எதை தீர்க்க தரிசனமாக கூறினோமோ அந்த கருத்தை வலியுறுத்தி சென்றிருக்கிறார். 13வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் வந்த அதிகாரங்களை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்துமாறும், அதுதான் இப்பொழுது அரசாங்கம் பலவீனமாக இருக்கின்ற பொழுது சாத்தியப்படக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை என்பதும், இந்த 13 நடைமுறைப்படுத்துவதென்பது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக அது பொழுதும் அமையப்போவதில்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதை நடைமுறைப்படுத்துவதனால் நாங்கள் அடுத்த கட்ட தீர்வை நோக்கி நகர முடியாது என்று நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை என்பதையும், எங்களுடைய நியாயமான அபிலாஷைகளை தாங்கள் புரிந்து கொள்வதாகவும், இந்த கட்டத்தை தாண்டிய பின்னர், அதாவது ஏற்கனவே அரசியல் யாப்பில் இருக்கிற விடயங்களை நடைமுறைப்படுத்திய பின்னர் எங்களுடைய அபிலாஷைகளை நோக்கிய விடயங்களை, அதாவது சமஷ்டி முறையான அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் நகர முடியும், அதற்கு தாங்கள் ஒரு பொழுதும் விரோதமாக இருக்கப் போவதில்லை என்பதையும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவை இதன் அடிப்படையிலே
நாங்கள் ஏற்கனவே ஒருமித்த நிலைப்பாட்டிலே பல கட்சிகள் ஒன்றிணைந்து 13ஆம் திருத்தச் சட்டத்தை எங்களுடைய தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த கடிதத்திலே தெளிவாக கூறியதோடு 13ஆம் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் வந்த அதிகாரங்களை முதலாவதாக நிறைவேற்றுவதன் மூலம் அடுத்த கட்டமான சமஷ்டி முறைக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் ஆக்கப்பூர்வமாக ஆரம்பிக்க முடியும் என்பதை தெளிவாக தெரிவித்திருந்தோம். இன்று அரசியல் பரப்பிலே இருக்கக்கூடிய பிராந்திய தென்னிலங்கை தமிழ் மற்றும் சர்வதேச அரசியல் சூழ்நிலை எல்லாம் அதே புள்ளியில் வந்து இன்று தொட்டு நிற்கின்றன. ஆகவே அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் அங்கம் வகிக்கின்ற 5 கட்சிகளும் ஒரு சரியான பொறிமுறையினூடாக எங்களுடைய அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு உறுதியான பாதையிலே நாங்கள் பயணிப்போம் என்பதையும் இங்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். பிராந்திய வல்லரசின் ஆதரவோடும் ஐநாவினுடைய ஆதரவோடும் சர்வதேச நாடுகளுடைய ஆதரவோடும் புலம்பெயர் உறவுகளினுடைய ஆதரவோடும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையை மிக தந்திரோபாயமாகவும் நமக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி மக்கள் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் உறுதியாக செயல்படுவோம் என்பதையும் இங்கு குறிப்பிட்டு கொள்ள விரும்புகிறோம்.